ala alihi hisbillah ma ba'd faqad qala Allahu ta'ala fil qur'anil karim a'udzu billahi samil alim minash shaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhan nasu ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhumā rijālan katsīran wa nisā'a wattaqullaha alladzi tasā'alūna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وغير الهدي هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتيها للإسلام شرندي உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலெல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்கள் எல்லாம் மிக மிக கெட்ட காரியம் மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தரான வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்போத்தப்பட்ட விதாத்துக்கள் விதாத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறுத்து மறந்து வாழ்ந்தார்களோ அப்படியான பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை விதாத்துக்களும் அனாச்சாரங்களும் மார்க்கம் என்ற பெயரால் நிரம்பி வழிந்தோடுகின்ற காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளும் அன்பும் அவனுடைய கிருபையும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களையெல்லாம் விட்டு மறைந்து மன்னறிவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும் இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களை புதுப்பிப்பதற்காக வேண்டி எங்களுடைய ஈமானை அரிஹரித்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் தரப்பட்ட முக்கியமான ஒரு மாதத்தை நாங்கள் வணி அனுப்பி 3வது ஜும்மாவில் இருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த மாதம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே நாங்கள் என்ன நினைத்தோம், பாவங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அச்சத்தை எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் இன்னும் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிடாபிணியில் ஒரு முயற்சியில் நாங்கள் இருந்தோம் அன்புக்கினியவர்களே. ஆனால் அந்த மாதம் தாண்டியும் 10 நாளை தாண்டியும் அதாவது அந்த மாதத்தில் நாங்கள் அடைந்த அந்த இறையச்சம் எங்களிடத்தில் இப்பொழுது இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சற்று கவலையாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று கேட்டால் என்னென்ன பாவங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அப்படியாப்பட்ட பாவங்கள் எல்லாம் இன்னும் எங்களுடனே ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்ன பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடிக்கொடு முறை மறுமையை பற்றி மறுமையுடைய தண்டனைகளை பற்றி யாபப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய தண்டனைகளை பற்றி யாபப்படுத்துகின்ற நேரத்தில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்துவிடும், அவர்களுடைய கண்கள் எல்லாம் மாறிவிடும், சத்தங்கள் எல்லாம் உயர்ந்துவிடும், அந்த அளவுக்கு அச்சமூட்டி அச்சரிக்கை செய்வார்கள் எங்களுக்கு என்று அந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்புக்கினியவர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாங்கள் பாவங்களை விட்டு தொடர்ந்தும் தூரமாகி வாழ்ந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த அச்ச உணர்வை அந்த தக்குவாவை எங்களுடைய உள்ளத்தில் இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி
அதாவது நாளை மறுமை நாளில் நடக்கின்ற முக்கியமான ஒரு சில தண்டனைகளை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவங்கள் எந்த அளவுக்கு பாரதூரமானது என்று எங்களால் விளங்காமல் இருக்கின்றது. அந்த தண்டனைகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பாவத்துக்கான என்னென்ன தண்டனைகளை நாளை மறுமை நாளில் வைத்திருக்கின்றான் என்பது கூட எங்களால் நாங்கள் விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான தண்டனைகளில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவம்தான் இந்த பொய் பேசுவதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கொண்டால், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், இந்த பொய் பேசுவதை சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொய் அது யாருடைய பண்பு என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் லானத் செய்யப்பட்ட முனாபிக்களுடைய பண்பாக இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முனாபிக்களை எப்படி தெரியுமா அடையாளப்படுத்துகின்றான்? இன்னல் முனாபிக்கீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலுமினன்னார். இந்த முனாபிக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நரகத்தில் அடித்தளத்தில் இருப்பார்கள். நரகத்தின் அடித்தளம் என்றால் வேதனையின் உச்சகட்டத்தில் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபங்களை சம்பாதித்தவர்கள் தான் இந்த முனாபிக்குகள். இந்த முனாபிக்களுடைய முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் வாயை திறந்து விட்டால் பொய் பேசுவார்கள். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த முஸ்லீம்களை பார்த்து எந்த இஸ்லாமியர்களை பார்த்து இவர்கள் நேர்மையானவர்கள் என்று ஒரு காலத்தில் அந்நிய மதத்தவர்கள் சொன்னார்களோ அதே அந்நிய மதத்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லீம்களிடத்தில் நேர்மை கிடையாது, அவர்களுடைய வியாபாரத்தில் உண்மை கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய பொய்களும் புரட்டுகளும் பரவிக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நாளை மறுமை நாளில் இந்த பொய் பேசுகின்றவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன தண்டனையை தெரியுமா வைத்திருக்கின்றான்? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் அதாவது நான் மீராஜ் செல்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு தண்டனை ஒன்றை காட்டினான். எப்படியாப்பட்ட தண்டனை தெரியுமா? ஒருவனுக்கு அவனுடைய கரத்தில் கூர்மையான ஒரு ஆயுதம், அந்த கூர்மையான ஆயுதம் எப்படியாப்பட்ட ஆயுதம்? இரண்டு பக்கங்களும் கடுமையான முறையில் கூர்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்து தன்னைத்தானே குத்தி குத்தி ஒருவன் வேதனை செய்து கொண்டிருந்தான். ஒரு புறத்தினால் குத்தி அடுத்த புறத்தினால் எடுத்தான், ஒரு காதினால் குத்தி அடுத்த காதினால் எடுத்தான், முன்பக்கத்தினால் குத்தி பின்பக்கத்தினால் எடுக்கின்றான். இப்படி கத்திக்கலதி இரத்தம் வடிய வடிய ஒருவன் தன்னைத்தானே குத்தி குத்தி வேதனை செய்து கொண்டிருந்தான். எங்கே? நாளை மறுமை நாளில் நரகத்தில். அன்புக்கினியவர்களே, இப்படி ஒருவன் வேதனை செய்து கொண்டிருப்பதை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகின்றார்கள். உடனே கேட்கின்றார்கள், மன்னா உலாயி, இவர்களெல்லாம் இப்படி தண்டனைக்கு மேல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் யார் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் உலகத்தில் செய்த பாவம் என்ன தெரியுமா? இவர்கள் தான் பொய் பேசித்திருந்தவர்கள் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய காலத்தில் பொய்களை விட்டு நாங்கள் தவிந்து வாழ்ந்தோம். நாங்கள் எங்களுடைய வியாபாரம் செய்கின்ற நேரத்தில், வியாபாரம் நடக்கின்ற நேரத்தில் பொய் பேசுவதற்கு மனது வரும். ஆனால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த தக்வா எங்களுடைய உள்ளத்தில் இருந்தது அன்புக்கினியவர்களே. ஆனால் இப்பொழுது அந்த தக்வா எங்களை விட்டு எங்கேயோ பறந்து விட்டன சொன்னால், அந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் பகல் நேரத்தில் நோன்பு பிடித்ததில், தாகித்திருந்ததில், பசித்திருந்ததில் எந்த பிரயோஜனங்களும் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கு
இனியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் சர்வ சாதாரணமாக போய் பேசினாலும் நாளை மறுமை நாளில் அது பெரும் தண்டனை கூடிய குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன இன்றைக்கு எங்களிடத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கின்ற ஒரு பாவம்தான் தொழுகையை அதிகமானவர்கள் மிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த நேரத்தில் அசர் தொழுகை ஆரம்பமாகின்றது, எந்த நேரத்தில் தொழுகிக்கப்படுகின்றது, மஹரிபு தொழுகைக்கான அதான் எந்த நேரத்தில் சொல்லப்படுகின்றது, எல்லாம் நல்லா தெரிந்திருந்தும் ஒரு சில லாபங்களுக்காக வேண்டி அல்லது கிரிக்கெட் மேட்சுக்காக வேண்டி, ஒரு சினிமாவுக்காக வேண்டி, ஒரு படத்துக்காக வேண்டி தொழுகையை விடுகின்ற எத்தனையோ மனிதர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ வாலிபர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ எத்தனையோ பெண்மணிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் சகர் என்று சொல்லக்கூடிய நரகம் ஒன்று இருக்கின்றது. அந்த நரகத்தில் தான் வேதனைகள் உச்சகட்டத்தில் இருக்கும், வேதனைகள் அதிகமாக இருக்கும். அந்த நரகத்தில் போடப்பட்டு வேதனை செய்யப்படுகின்றவர்களை பார்த்து அடுத்த நரகத்தில் இருக்கின்றவர்கள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், எதற்காக வேண்டி இந்த சகர் என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பில் வந்து விழுந்தீர்கள்? அப்பொழுது அந்த நரகத்தில் இருக்கின்றவர்கள் கூறுவார்கள், காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழாதவர்களாக இருந்தோம், அதனால் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சகர் என்று சொல்லுகின்ற நரகத்தில் போட்டு வேதனை செய்து கொண்டிருந்தா இருக்கின்றான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பாருங்கள், தொழாதவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தண்டனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அதே போல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்கின்ற நேரத்தில் ஒருவனுக்கு கொடூரமான முறையில் தண்டனை கொடுக்கப்படுகின்றதை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்றார்கள். எப்படியாப்பட்ட தண்டனை தெரியுமா? ஒரு மனிதன் பூமியில் சாய்ந்து கொண்டிருக்கின்றான், அந்த மனிதனுக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு, அந்த மலக்கு என்ன தெரியுமா செய்கின்றார்? பூமியில் சாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதனுடைய தலையில் தூக்கி பெண்ணாம் பெரும் ஒரு பாறாங்கல்லை தூக்கி அடிக்கின்றார். அடித்தவுடன் அந்த மனிதனுடைய தலை வெடித்து முழு உடம்புமே வெடித்து சின்னா பின்னமாக தெரித்து விடுகின்றது. அந்த கல் உருண்டு செல்கின்றது. அந்த கல்லை மீண்டும் எடுத்து வருகின்றார், மீண்டும் அட்டிக்கின்றார், முழு உடம்புமே வெடித்து சின்னா பின்னமாக தெரித்து விடுகின்றது. இப்படி தண்டனைக்கு மேல் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து விடுகின்றார்கள், இந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவன் தண்டனை செய்யப்படுகின்றானே, இவன் உலகத்தில் செய்த பாவம் என்ன என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போ நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற என்ன தெரியுமா? இவன் தான் உலகத்தில் நேரத்தில் தொழாதவன், உதய நேரத்தில் தொழாதவன், தொழுகையை ஒரு சில லாபங்களுக்காக வேண்டி பிற்போட்டவன் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் தொழுகையுடன் இணைந்திருக்க வேண்டும்? அதான் சொல்லப்பட்டவுடன் எங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு, எங்களுடைய கடைகளை ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு எந்த அளவுக்கு விரைந்து வர வேண்டும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹையால ஸலா, தொழுகையின் பக்கம் இறைந்து வாருங்கள், ஹையாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் இறைந்து வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் எங்களை 5 தடவை அழைக்கின்றான். அன்புக்கினியவர்களே, நாங்கள் கடையில் இருக்கின்ற நேரத்தில், குடும்பத்தார்களுடன் இருக்கின்ற நேரத்தில், எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் அந்த அழைப்பெல்லாம் வந்து எங்களுடைய காதுகளில் விழுந்தும் நாங்கள் தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அறியப்பட்ட முனாஃபிக்குகள் யார் தெரியுமா? அதான் சொல்லப்பட்டும் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வராதவர்கள், சோம்பறித்தனமுடையவர்கள். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், சர்வ சாதாரணமாக இந்த சுபஹ் தொழுகையை மிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம், சுபஹ் தொழுகையை தவறவிட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சோம்பறித்தனத்துக்காக வேண்டி அல்லது ஒரு தூக்கத்துக்காக வேண்டி இந்த சுபஹ் தொழுகை தொழாதவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, ரமலானுடைய காலத்தில் சுபஹ் தொழுகை எங்களுக்கு மிக மிக விருப்பமாகவும் மிக மிக சுவையாகவும் இருந்தது. ரமலான் சென்றதுக்கு பின்னால் மீண்டும் நாங்கள் சுபஹ் தொழுகைக்கு வராமல் பல்லாவது வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய அந்த நோன்பில் எந்த விதமான பிரயோசனங்களும் கிடையாது என்பதை நாங்கள் மனதில் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரெல்லாம் சுபஹ் தொழுகின்றார்களோ, யாரெல்லாம் சுபஹ் உடைய தொழுகையை தொழுகின்றார்களோ, ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ்,
அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். யாரெல்லாம் சுபவுத்தொழாமல் உறங்குகின்றார்களோ அவர்களுடைய காதில் சைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்றைக்கு சுபவுத்தொழவில்லையா? சுபவுத்தொழு எங்களுக்கு தவறு விடப்பட்டு விட்டதா? எங்களுடைய காதுகள் சைத்தானுடைய தொய்லட்டுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் குளிர்ச்சியை கண்ட ஒரு முக்கியமான கடமையாக இந்த தொழுகை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தொழுகையை விட்டும் நாங்கள் சற்று சற்று தூரமாகி கொண்டிருக்கின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாங்கள் தூரமாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்றைக்கு எங்களிடத்தில் சர்வசாதாரணமாக நடக்கின்ற முக்கியமான ஒரு பாவம்தான் இந்த மதுபான பாவனை, இந்த சிகரெட் குடிப்பது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எந்த அளவுக்கு பாரதூரமானது! ஒருவன் சிகரெட் குடிப்பதினால் அவனுக்கும் கேடு விலை இருக்கும், அதே போன்று அவனுடைய குடும்பத்தார்கள், முக்கியமாக அவனுடைய குழந்தைகள், அவனுடைய மனைவிமார்கள் அதிகமானவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு மகரகமே அந்த வைத்தியசாலையை போய் பார்க்கின்ற நேரத்தில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், கேன்சர் நோயினால் பாதிக்க பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் அதிகமானவர்கள், பெருந்தொகையானவர்கள் யார் தெரியுமா? யாரெல்லாம் மதுபானம் குடித்தார்களோ, யாரெல்லாம் இந்த சிகரெட்டை வாயில் வைத்தார்களோ அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த சிகரெட்டை இன்னும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த மதுபான பழக்கம் எங்களிடத்தில் இன்னும் இருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களை அது நிச்சயமாக புற்றுநோய்க்கு கொண்டு போய் சேர்க்கும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை மாத்திரம் கிடையாது, எங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த மகரகம வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை சிகரெட் குடிக்கின்றவர்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்கினியவர்களே, தற்கொலை செய்து கொண்டோம் என்றால் அந்த தற்கொலைக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய பள்ளியில் ஜனாசா தொழுகிக்க மாட்டோம், எங்களுடைய வணக்கஸ்தலங்களில் நாங்கள் அந்த தற்கொலைதாரிகளை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதற்காக வேண்டி? அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி. இஸ்லாம் நரகவாதி என்று கூறுகின்றது. யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களை தாங்களே கொண்டு குவித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் நரகவாதி என்று இஸ்லாம் கூறுகின்றது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த சிகரெட்டும். இந்த சிகரெட்டின் மூலமாக யாருக்கெல்லாம் பெரும் பெரும் ஆபத்தான நோய்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் மரணிக்கின்றார்களோ அவர்களும் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு சமம். இஸ்லாமிய சட்டப்படி பார்த்தால் அப்படி தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியில் நாங்கள் அடக்கம் செய்யக்கூட நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த சிகரெட், யாரெல்லாம் சிகரெட் குடிக்கின்றார்களோ அவர்களை மெல்ல மெல்ல தற்கொலைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த சிகரெட், அதே போல் இந்த மதுபான பழக்கம். எனவே நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக எங்களை கடந்து சென்று 15 நாட்களையும் தாண்டி கொண்டிருக்கின்ற அந்த ரமலானில் நாங்கள் பசித்திருந்ததிலும் தாகத்திருந்ததிலும் நாங்கள் பிரயோசனம் கண்டோம் என்று சொன்னால், இந்த சிகரெட்டை விட்டு நாங்கள் தூரமாக வாழ வேண்டும், அதே போன்ற இந்த மதுபானங்களை விட்டு தூரமாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் தங்களுடைய கடைகளில், தங்களுடைய ஹோட்டல்களில் இந்த சிகரெட்டை விற்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் மிகப்பெரும் துரோகியாக, சமூகத்தை அழிக்கக்கூடியவர்களாக இந்த சிகரெட் விற்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கே உலகத்தில் மதுபானம் குடிக்கின்றவர்களுக்கு மறுமையில் என்ன தெரியுமா தண்டனை? நபி அவர்கள் கூறுகின்றார்கள், விபச்சாரிகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் வேதனை செய்வான். அவர்களுடைய மேனியில் இருந்து வடியும் அந்த புண்ணுகளில் இருந்து வடியும் அந்த பானத்தை தான், அந்த அழுக்கான அசுத்தமான அந்த சேலைத்தான். யாரெல்லாம் உலகத்தில் சிகரெட் குடித்தார்களோ, யாரெல்லாம் உலகத்தில் மதுபானம் குடித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா குத்துப்பான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்புக்கினியவர்களே, நாங்கள் குடிக்காவிட்டாலும்,
எங்களுடைய குடும்பத்தில் யாராவது குடிப்பார்கள், எங்களுடைய ஊரில் யாராவது குடிப்பார்கள், எங்களுடைய தெரிந்த நண்பர்கள் இருப்பார்கள். இந்த சிகரெட் குடிக்கக்கூடியவர்களாக, மறுபானம் பாவிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எத்தி வைக்க வேண்டும். இதனுடைய பாரதூரத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த சிகரெட் மறுபானம் இவைகளை கையில் ஏந்தின சமூகம் கிடையாது. நாங்கள் மாற்றமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மறுபானம் தடுக்கப்படுவதற்கு முன்னால் மதீனாவில், அதாவது நாங்கள் ஒரு வைபவம் ஒன்று வைத்திருந்தோம், அந்த வைபவத்தில் பீப்பாய் கணக்கில் மறுபானங்கள் காய்க்கப்பட்டிருந்தன. நான் தான் எல்லா சஹாபாக்களுக்கும் மறுபானத்தை பங்கீடு செய்து கொண்டிருந்தேன். எல்லோரும் பாத்திரங்களில் மறுபானம் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு சஹாபி ஓடி ஓடி வருகின்றார், மறுபானம் தடுக்கப்பட்டு விட்டது என்று. மறுபானம் தடுக்கப்பட்டு விட்டது, ஹராமாக்கி விட்டார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அன்புக்கினியவர்களே, சஹாபாக்கள் எப்படி தெரியுமா சிந்தித்தார்கள், மறுபானத்தை அதாவது பீப்பாய் கணக்கில் காய்க்கப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய கரத்திலும் பெரும் பெரும் அதாவது பாத்திரங்களில் மறுபானங்கள் இருக்கின்றன, இவைகளை குடித்துவிட்டு நாங்கள் ஹராமாக்கி விடுவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அன்புக்கினியவர்களே, அந்த வசனம் கேட்டவுடன், அல்லாஹ்வுடைய அந்த வசனம் இறங்கினவுடன், அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடன் எல்லாவற்றையும் கொட்டினார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய சமூகமாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே குர்ஆன் வசனம் தான் எங்களிடத்திலும் இருக்கின்றது, அதே நபிகளாருடைய பொன்மணிகளும் தான் எங்களுடைய வீடுகளிலும் இருக்கின்றது, எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது, ஒவ்வொரு ஜும்மாவிலும் கேட்கின்றோம், இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாலும் கேட்கின்றோம். ஆனால் எங்களிடத்தில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மறுபானத்தை விட்டு நாங்கள் தூரமாகி வாழக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் வாலிபர்களே. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்களிடத்தில் இருக்கின்ற, குறிப்பாக இந்த வாலிபர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரங்களுக்கு ஒப்பானதாக மாறிவிட்டது. நான் அணிகின்ற ஆடை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்ட ஆடை முறைப்படியாக இருக்கின்றது. அப்படி அணிந்தால்தான் அவன் உண்மையான முஸ்லீம் வாலிபன். அன்புக்கினியவர்களே, அதற்கு மாற்றமாக ஒரு சினிமா நடிகனுக்கு ஒப்பானதாக என்னுடைய ஆடை இருக்கின்றது என்று சொன்னால், எங்கேயோ இருக்கின்ற ஒரு நடிகனுக்கு ஒப்பானதாக என்னுடைய ஆடை இருக்கின்றது என்று சொன்னால், நிச்சயமாக என்னால் சுவனம் செல்ல முடியாது, அவர்களுடனேயே நாளையில் எழுப்பப்படுவேன் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு பார்க்கின்றோம் அதிகமான வாலிபர்கள் தங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை, அதாவது கரண்டை காலுக்கு கீழால் அணுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா யுக்கல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் மூன்று சாராருடன் கலைக்க மாட்டான். அன்பான வாலிபர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் மூன்று சாராருடன் கலைக்க மாட்டானாம், அவர்களுடன் பேச மாட்டானாம், அவர்களை பார்க்க கூட மாட்டானாம். நபி அவர்கள் முதலாவதாக கூறுகின்றார்கள், அவர்களில் யார் தெரியுமா முதலாவதர், யாரெல்லாம் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிந்தார்களோ அப்படியாப்பட்டவர்கள் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், கரண்டை காலுக்கு கீழால் செல்கின்ற அனைத்தும் நரகத்துக்குரியது என்று. இந்த கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவதை நரகவாதிகளுடைய அடையாளமாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், எந்த அளவுக்கு இந்த ஆடை கலாச்சாரம் இருக்க வேண்டும். அன்பு கிணியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, அதே போல் நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றேனா, என்னுடைய முடி எப்படி இருக்கின்றது, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய குழந்தையுடைய முடி அவன் எப்படி பெருநாளைக்கு வெட்டி இருக்கின்றான், இப்பொழுது அவன் எப்படி வெட்டி இருக்கின்றான், அவன் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டித்த அந்த அந்நிய கலாச்சாரங்களுக்கு ஒப்பான முடியாக, அந்நிய மதத்தவர்களுக்கு, அதே போல் பட நடிகர்களுக்கு, அதே போன்று விளையாட்டு வீரர்களுக்கு ஒப்பான முடி கலாச்சாரமாக இவனுடைய முடி இருக்கின்றன என்றால், என்னுடைய குழந்தையை நான் இன்னும் இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கவில்லை என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் வியாபாரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே அதே போன்று நாளை மறுமை நாளில் இருக்கின்ற முக்கியமான ஒரு தண்டனை தான், இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வட்டி எடுப்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்களோ
அவர்கள் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் செய்வதற்காக வேண்டி வெளியிறங்குகின்றார்கள் என்று சொல்கின்ற மார்க்கத்தில் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லிம்களை பார்க்கின்ற பொழுது இந்த வட்டி எந்த அளவுக்கு பாரமானது, நரகத்துக்குரியது என்று தெரிந்திருந்தும் இந்த வட்டியுடன் இன்னும் தொடர்பாகவே இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். வட்டி கடைகளுக்கு போய் பார்க்கின்ற நேரத்தில் முக்காடுகளை தொங்கவிட்ட தாய்மார்கள் வட்டிக்கடைக்கு ஏறி இறங்கிய ஒரு கண் கலங்குகின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டி எடுக்கின்றவர்களே, வட்டியுடன் தொடர்பாக இருக்கின்றவர்களே, நாளை மறுமை நாளில் வட்டி சாப்பிட்டவர்கள், வட்டியுடன் தொடர்பாக இருந்தவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு தண்டனையை வைத்திருக்கின்றான் தெரியுமா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மிஃராஜ் அடைந்த நேரத்தில் ஒரு சாராரை கண்டேன். அவர்கள் எப்படி தெரியுமா வேரணை செய்யப்படுகின்றார்கள்? ஒரு ஹதீஸில் வருகின்றது, நெருப்பிலான ஆறு ஆத்தில நீர்தான் இருக்கும், ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீருக்கு பகரமாக நெருப்பு நீரை அல்லாஹு தஆலா வைப்பான். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, கடல் நெருப்பிலாலான கடல். அன்புக்கினியவர்களே, இந்த நெருப்பிலாலான இந்த ஆற்றில் அல்லது இந்த கடலில் ஒரு சாரால் போட்டு வேரணை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களால் தண்டனை தாங்க முடியவில்லை, நெருப்பு நீர் அவர்களால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது அந்த இடத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள். கரைக்கு வருகின்ற நேரத்தில் கரையில் மலக்குமார்கள் இருந்து கொண்டு கல்லை எடுத்து அவர்கள் கட்டிக்கின்றார்கள். மீண்டும் போய் நடுக்கடலில் விழுகின்றார்கள். மீண்டும் தண்டனை தாங்க முடியாமல் அந்த கரைக்கு வந்து தன்னை தானே தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டும் முயற்சி எடுக்கின்றார்கள். மீண்டும் மலக்குமார்கள் அட்டிக்கின்றார்கள். மீண்டும் போய் நடுக்கடலில் விலகின்றது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கேட்கின்றார்கள், இந்த அளவுக்கு கொடூரமாக தண்டனை கொடுக்கப்படுகின்றதே, இவர்கள் உலகத்தில் செய்த பாவம் என்ன என்று கேட்கின்றார்கள். நபிகளா அதுக்கு கூறப்படுகின்ற என்ன தெரியுமா, இவர்கள் உலகத்தில் செய்த பாவம் என்ன தெரியுமா, இவர்கள் தான் வட்டியுடன் தொடர்பாக இருந்தவர்கள், வட்டியுடன் தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது. அன்புக்கினியவர்களை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவில் கூறி காட்டுகின்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா இந்த வட்டியை தரமட்டமாக்கியே போட்டுருவான். வைருபி சதகாத், சதக்காக்களை அல்லாஹு தஆலா அப்படியே வளர்ப்பான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த பயங்கரமான பாவத்துடன் நான் தொடர்பாக இருந்தால் நான் தூரமாகிவிட வேண்டும், நாளை மறுமை நாளில் எனக்கு சுவனம் வேண்டும். இந்த உலகத்தில் எப்படித்தான் கஷ்டங்கள் வந்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த இந்த ஹராமாக்கப்பட்ட பாவத்தின் அருகில் கூட நான் செல்ல மாட்டேன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, இப்படியான பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்றைக்கு எங்களிடத்தில் சர்வசாதாரணமாக நடக்கின்ற முக்கியமான ஒரு பாவம்தான் இந்த விபச்சாரமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு காலத்தில் எங்கள் எல்லோரும் புகழ்ந்தார்கள், முஸ்லீம் ஊர்களில் இந்த பாவம் கிடையாது, முஸ்லீம் குடும்பங்களில் இந்த பாவம் கிடையாது, முஸ்லீம் வீட்டுக்குள் இந்த அசிங்கமான பாவங்கள் நடைபெறுவதில்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் நாளுக்கு நாள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த முஸ்லீம் ஊரிலுமா இப்படி நடக்கின்றது, பேரு போன ஊர் அல்லவா, 4-5 ஜும்மா பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனையோ ஹாஜியாமார்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன இந்த ஊரில். அப்படி இருந்தும் பேரு போன முஸ்லீம் ஊர், பழமை வாழ்ந்த ஊர், இந்த ஊரிலுமா இப்படி நடக்கின்றது, இந்த குடும்பத்திலுமா இப்படி நடக்கின்றது என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு விபச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விபச்சாரத்தை எப்படி தெரியுமா தடுக்கின்றான்? மதுபானம் குடிக்க வேண்டாம், பண்டி இறைச்சி சாப்பிட வேண்டாம், அதே போல வட்டி குடுக்கல் வாங்கல் ஈடுபட வேண்டாம். இப்படி தடுத்து வருகின்ற அல்லாஹ் விபச்சாரத்தை எப்படி தெரியுமா தடுக்கின்றான்? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கவில்லை. அன்புக்கினியவர்களே, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட செல்ல வேண்டாம், விபச்சாரத்தின் அருகில் கூட செல்ல வேண்டாம் என்றால் நான் பார்க்கின்ற பார்வை விபச்சாரத்தின் பக்கம் என்னை நெருக்குகின்றதா, நான் அடைக்கின்ற ஒரு மெசேஜ் விபச்சாரத்தின் பக்கம் என்னை நெருக்குகின்றதா, நான் அடைக்கின்ற ஒரு மிஸ்கால், நான் பேசுகின்ற ஒரு வார்த்தை என்னை விபச்சாரத்தின் பக்கம் நெருக்குகின்றதா,
அவைகள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டது என்று அந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தேவையில்லாத தொடர்பாடல்கள் எங்களிடத்தில் இருந்தால், அன்பான வாலிபர்களே, யார் பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு அருகில் படிக்கின்ற உங்களுடைய சகோதரர் பார்க்க மாட்டான், உங்களுடைய பெற்றார்கள் பார்க்க மாட்டார்கள், யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான். யாருடன் தொடர்பாக இருக்கின்றேன், யாருடன் விடிய விடிய கதைக்கின்றேன், யாரிடம் நான் செட் பண்ணுகின்றேன், யாருக்கு மெசேஜ் அனுப்புகின்றேன், உங்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்ட் கூட உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லா பாஸ்வேர்டையும் அறிந்தவன் அல்லாஹ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்பாண்ட வாலிபர்களை, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பயங்கரமான பாவத்தை விட்டு நாங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் இந்த பாவத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் தெரியுமா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் காட்டப்படுகின்றது. அந்த நேரத்தில், அதாவது ஒரு பாத்திரம் ஒன்றை நபி அவர்கள் காணுகின்றார்கள், நபி அவர்கள் அந்த பாத்திரத்தை வர்ணிக்கின்றார்கள். அதாவது அந்த பாத்திரத்துடைய மேல் பகுதி சிறிதாகவும் கீழ்ப்பகுதி பெரிதாகவும் இருக்கின்ற பெரியோரு பாத்திரம். சொல்லப்போனால் எங்களுடைய வீடுகளில் அதாவது குடம் இருக்கும், இந்த குடம் போன்று, குடம் எப்படி அதனுடைய வாய்ப்பகுதி சிறிதாகவும் அதனுடைய கீழ்ப்பகுதி பெரிதாகவும் இருக்கின்றதோ, இதே போன்று பெரியோரு பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு கீழால் உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்பு சூடாக்கப்பட்டிருந்தது, இருந்து கொண்டே இருந்தது. அந்த பாத்திரத்துக்குள் இருந்து சத்தங்கள் அழுகுறல் எல்லாம் வந்தது. எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களால் இந்த தண்டனை தாங்க முடியவில்லை. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்துக்குள் போய் எட்டி பார்க்கின்றார்கள். பார்த்தால் உடம்பில் எந்த விதமான ஆடைகளும் இன்றி ஆண்களும் பெண்களும் வேலனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கேட்டார்கள், இவர்கள் எல்லாம் யார், இவர்கள் எதற்காகவே நீ இப்படி கொடூரமாக தண்டனை செய்யப்படுகின்றார்கள்? அப்பொழுது அந்த இடத்தில் கூறப்படுகின்றது, இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் தான் உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை வேதனை செய்வான், எந்த அளவுக்கு தண்டிப்பான் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாங்கள் வாசிக்க வேண்டும், எங்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படிக்க வேண்டும், சஹாபாக்களுடைய தியாகங்களை நாங்கள் வளர்க்க எங்களுடைய உள்ளத்தில் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நிச்சயமாக பாவங்களை விட்டு எங்களால் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று நாளை மறுமை நாளில் நடக்கின்ற இருக்கின்ற முக்கியமான ஒரு தண்டனை தான் என்ன தெரியுமா? யாரெல்லாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற தண்டனை, அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் வைத்திருக்கின்ற வேதனை, அது சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பம் அண்டா பிரச்சனைகள் வரும், குடும்பம் அண்டா சண்டை சச்சரவுகள் வரும், மனக்கசப்புகள் வரும், மனக்கவலைகள் வரும். அதற்காக வேண்டி வருடக்கணக்கில் பேசாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரனை பார்த்து என்னுடைய மௌத்துக்கு கூட நீ வரக்கூடாது என்று சொல்கின்றோம் என்றால், அது உண்மையான மூமினுடைய பண்பு கிடையாது. சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கின்ற ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. ஒரு மூமினுடைய நாவில் இருந்து அப்படி வரக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் குடும்ப உறவு தொங்கிக் கொண்டிருக்குமாம். குடும்ப உறவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசியில் வைத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு கண்ணியமானது இந்த குடும்ப உறவு. அந்த குடும்ப உறவு ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா சொல்லுமாம், யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னுடன் சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் நீ சேர்ந்து நடு. யா அல்லாஹ், என்னை யாரெல்லாம் பிரிந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் நீ பிரிந்து நடு. உன்னுடைய அருளை அவர்களுக்கு கொடுக்காது என்று அந்த குடும்ப உறவு செல்லுமா? அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் குடும்ப உறவுகளை பேணி நடக்க வேண்டும்? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சிராத் என்று சொல்லுகின்ற ஒரு பாலம் இருக்கின்றது. அந்த சிராத் என்று சொல்லுகின்ற அந்த பாலத்துக்கு கீழால் தான் நரகம் இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மரியமில் கூறி காட்டுகின்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா.
அந்த சிராத்தன்னு சொல்லுங்க, அந்த பாலத்துக்கு கீழால் தான் நரகம் இருக்கும், அதை தாண்டி தான் நீங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கூறுகின்றான். அன்புக்கினியவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தை ஓதுகின்ற நேரத்தில் எல்லாம் சில சஹாபாக்கள் தேமி தேமி அழுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நரகத்துக்கு அந்த பாலத்துக்கு கீழே விழுந்து விட்டால் எங்களுடைய என்ன நிலைமையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி. அன்புக்கினியவர்கள், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சிராத் என்று சொல்லுகின்ற இந்த பாலத்துக்கு கீழால், ஆனால் இந்த பாலத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேகத்தில் கடப்பாங்க. ஒரு சிலரை பார்த்தா மின்னல் வேகத்தில் கடப்பாங்க, இன்னும் சிலரை பார்த்தா ஓடினவர்களாக கடந்து விடுவார்கள், இன்னும் சிலரை பார்த்தா நடந்தவர்களாக கடந்து விடுவார்கள், இன்னும் சிலரை பார்த்தா அதாவது தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த பாலத்தை கடந்து சுவர்க்கம் நுழைஞ்சிடுவாங்க. இன்னும் பலரை பார்த்தா அவர்களால் ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது, தவழவும் முடியாது, அப்படியே அந்த பாலத்துக்கு கீழால் விழுந்துடுவாங்க. அவர்கள் தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும், அதாவது அவர்களுடைய கோபத்தை சம்பாதித்து வாழ்ந்தவர்கள். எவைகளை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தூதரும் தடுத்தார்களோ அவைகளை இன்பமாக இந்த உலகத்தில் செய்து பாவியாக வாழ்ந்தவர்கள். அன்புக்கினியவர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படி கடக்கின்ற நேரத்தில் அந்த பாலத்துக்குள்ளால் இருந்து பெரும் பெரும் உருவங்கள் வரும், நாய்கள் போன்று பெரும் பெரும் உருவங்கள். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை புரட்டி பார்க்கின்ற நேரத்தில் இருக்கின்றது, பெரும் பெரும் உருவங்கள் வரும். அந்த உருவங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரும் பெரும் கொம்புகளை கொடுத்திருப்பான். அந்த அதாவது அந்த கொம்புகளினால் என்ன தெரியுமா செய்யும்? ஒரு சிலரை பாலத்தை கடக்கின்ற ஒரு சிலரை பிடித்து அப்படியே நரகத்தில் தூக்கி நின்றுமா, பாலத்தை கணக்கின் ஒரு சிலரை பிடிச்சி அப்படி நரகத்தில் தூக்கி எறிந்திடுமாம். நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யார்? நபிகள் கூறுகின்றார்கள், அவரை யார் தெரியுமா? அவர்கள் தான் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்கினியவர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் எந்த அளவுக்கு கொடூரமான தண்டனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எனவே பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வோம், இறையருள் பெறுவோம், சுவன நுழைவோம். ஆஹர் தஹ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் நடக்கின்ற முக்கியமான தண்டனைகளை சற்று ஞாபகப்படுத்தினேன். அதே நேரத்தில் நாளை மறுமை நாளில் இன்னும் ஒன்று இருக்கின்றது, என்ன தெரியுமா? அல்லாஹுனி விசாரணை ஒன்று இருக்கின்றது. அல்லாஹுனி விசாரணை கூண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மரியமில் சொல்லி காட்டுகின்றது, வக்குல்லுஹும் ஆத்தீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, ஒவ்வொருவரும் தட்டந்தனியாக என்னுடைய விசாரணை கூண்டுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அன்புக்கினியவர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தட்டந்தனியாக செல்ல வேண்டும், எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் யாரும் இருக்க மாட்டார்கள், நேரடியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை விசாரிப்பான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அளவுக்கு தெரியுமா? லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியில் எந்த ஒரு தர்ஜுமாக்களும் இருக்க மாட்டார்கள், எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்தார்களோ, யாரெல்லாம் இறுதி வரைக்கும் பிறக்க இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விசாரிப்பான் என்று தட்டந்தனியாக விசாரிப்பான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்கினியவர்களை, அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, அதாவது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய விசாரணை, அதாவது விசாரணை கூண்ட சூலாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் நரகம் தான் இருக்கும், அந்த நரக நெருப்புக்கு நடுவில் தான் அல்லாஹுடைய விசாரணை கூண்டிருக்கும், அந்த இடத்தில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவரையும் தட்டந்தனியாக விசாரிப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து, திஹாரில் இருக்கின்ற மக்களை நீங்கள் தான் விசாரிக்க வேண்டும், முஹம்மது நபி அழைத்து, இந்தியாவில் இருக்கின்றவர்களை நீங்கள் தான் விசாரிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பிரித்து கொடுக்க மாட்டான். மாற்றமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டந்தனியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசாரிக்க இருக்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்கினியவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கடுமையாக பயந்த உடன்தான் அல்லாஹுடைய இந்த விசாரணை கூண்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இக்ரா கிதாபக், உன்னுடைய பதிவேட்டை எல்லாம் நீ வாசித்து பார். ஒரு பாவி வாசித்து பார்ப்பான், வாசித்து பார்த்து பார்த்து அவனுடைய எல்லா பாவங்களும் அந்த இடத்தில் பதியப்பட்டிருக்கும். லா யுகாதிரு சகைரத்தை வலா கபீரா, சிறிய பாவம் பெரிய பாவம் ஒன்றுமே விட்டு வைக்காமல் அந்த பதிவேட்டில் எல்லா பாவங்களும் இருக்கும். நான் எந்த படத்தை பார்த்தேனோ அந்த அதுவும் எழுதப்பட்டிருக்கும், எந்த பாவத்தை பிடித்தேனோ அதுவும் எழுதப்பட்டிருக்கும், எல்லா பாவங்களும் அப்படியே இருக்கும்.
நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் கதைத்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் திடீரென சிரிக்கின்றார்கள். முஸ்லிமில் வருகின்ற ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே எதற்காகவே நீ சிரிக்கின்றீர்கள்? நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பதிவேடுகளை எங்களுக்கு தருவான், நாங்கள் அப்படியே வாசி பார்ப்போம். அதில் சில பாவிகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள், இந்த பதிவேட்டில் இருக்கின்றதை நான் நம்ப மாட்டேன், நீ என்னிடத்திலிருந்து ஆதாரத்தை கொண்டு வா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா வைப்பான், யாசினில் சொல்லி காட்டுகின்றால், அல் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிம், அன்றைய நாளில் அந்த பாவிகளுடைய நாவுகளுக்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம், அவர்களுடைய கரங்கள் பேசும், அவர்களுடைய கண்ணுகள் பேசும், அவர்களுடைய ஏனைய உடல் உறுப்புகள் பேசும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படப்போகின்ற நேரத்தில், அல்லாஹ் விசாரிக்கின்ற நேரத்தில் எங்களுடைய உறுப்புகளில் முதலாவதாக பேசப்போகின்ற உறுப்பு எங்களுடைய இரண்டு தொட்டைகளும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்கினியவர்களை, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு அதாவது எங்களுடைய உறுப்புகளில் முதலாவதாக எங்களுடைய இரண்டு தொட்டைகளும் பேச இருக்கின்றன என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்காகவே தான் நான் சிரிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தட்டன் தனியாக செல்ல இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய விசாரணை கூண்டுக்கு நாங்கள் தட்டன் தனியாக செல்ல இருக்கின்றோம். அது எந்த நேரம் என்று யாருக்குமே தெரியாது. நாங்கள் பாவிக்கின் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது முடிவடைகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு எலக்ட்ரானை தரும், எங்களுக்கு ஒரு சிக்னலை தரும். நாங்கள் பாவிக்கின்றோம் இந்த ஃபோன், இந்த ஃபோன் பெட்டரி லோ ஆகின்ற நேரத்தில், அதனுடைய சார்ஜ் குறைகின்ற நேரத்தில் பெட்டரி லோ என்ற ஒரு மெசேஜ் ஒன்றை தரும். எங்களுடைய வாகனம் அதில் பெட்ரோல் காலியாகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு சிக்னலை தரும். ஆனால் எங்களுடைய உடம்பை விட்டு உயிர் பிரிகப் போகின்றதென்றால் எந்த ஒரு சிக்னலையும் தராத அன்பு கிணியவர்களே, அந்த மரணத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த மரணத்துக்கு பின்னால் கபர் வாழ்க்கை இருக்கின்றது, அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கின்றது. இவைகளை எல்லாம் பயப்படாமல் நாங்கள் எங்களுக்கு எது படுகின்றதோ, எந்த பாவத்தை செய்ய முடியுமோ அந்த பாவங்களை எல்லாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில் எங்களுக்கு அடிக்கொரு முறை ஞாபகப்படுத்துகின்றான், மனிதா இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானது, அதாபுன் அலீம், என்னுடைய வேதனை நோவினை தரக்கூடியது, மனிதா மனிதா அதாபுன் அலீம், என்னுடைய வேதனை அது பாதியது, மனிதா அதாபுன் நஈம், என்னுடைய வேதனை அது இழிவானது, மனிதா நாளை மறுமை நாளில் நான் வைத்திருக்கின்ற என்னுடைய தண்டனைகள் அதாபுன் முகீம், அதாபுன் முகீம், அவைகளெல்லாம் நிரந்தரமானது மனிதா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அட்டிக்கொரு முறை அவனுடைய அல் குர்ஆனில் ஞாபகப்படுத்துகின்றான் அன்பு கிணியவர்களே. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று இருக்கின்றோம், நாளை இருப்போமா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளிக்கு வந்த எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு கபுரடியில் மண்ணறிவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 10 வருடங்கள் செல்கின்ற நேரத்தில் இந்த பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அந்த மண்ணறிவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அன்பு கிணியவர்களே? இப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்றது. எனவே மரணம் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தக்வாவை எங்களுடைய உள்ளத்தில் வளர்த்துக் கொள்வோம், பாவங்களை விட்டு தவிந்து வாழ்வோம், இறையருள் பெறுவோம், சுரணுழைவோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.